காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அமர்ந்து சென்ற சாரட்டை சிறுவனை இழுக்கச் செய்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் திண்டுக்கல் செய்தியாளர் சங்கர். அவரிடம் கேட்கலாம். சங்கர், எந்த நிகழ்வுல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது, தொடர்பான சர்ச்சை ஏற்பட்டிருக்கு, முழு விவரம் என்ன சங்கர்? ஸ்ரீராம், இன்று பாத்தீங்கன்னா திண்டுக்கல் வத்தலக்குண்டு சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று திண்டுக்கல் தேனி மாவட்டங்கள் காங்கிரஸ் அரசியல் கட்சி தலைவர்கள் செல்லும் விழாக்களுக்கு விழாவான பயிற்சி பாசறை இன்று நடைபெற்றது. இதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி நேற்று இரவே திண்டுக்கல்லில் வந்து பழனிசாலையில் உள்ள ஒரு தனியார் தங்குமிடுதியில் தங்கியிருந்தார். அவரை வரவேற்பதற்காக இன்று காலை காங்கிரஸ் தொண்டர்கள் ஏறத்தாழ ஒரு 100 ஆட்டோக்களிலும் 50 இருசக்கர வாகனங்களில் வழிநெடுக்க தாரை தப்பட்டைகள் முழங்க அவருக்கு வான வேடிக்கைகளுடன் அவரை வரவழைத்தனர். இந்த இவர்கள் வரும் வழியில் பார்த்தோம் என்றால் தாரத்தப்படைகள் மூலங்கள் வந்து கொண்டிருந்தவர்கள் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்பு மதுரையைச் சேர்ந்த சாய் சாரட் என்ற ஒரு தனியார் நிறுவனத்திடம் 2 குதிரைகள் போட்டப்பட்ட சாரட் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த சாரட்டில் வந்து மாநில தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் அவரது காங்கிரஸ் தலைவர்கள் ஏறி அமர அந்த வாகனத்தை சாரட்டு வண்டியை 8ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுவன் வண்டியை தள்ளி செல்ல இவர்கள் மன்னரை போல் ஊர்வலமாக திண்டுக்கல் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு ஆனது இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த அரசியல் தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டங்களில் 14 வயது உடைய ஒரு பள்ளி சிறுவனை சாரட்டு வண்டியை தள்ள சொல்லியும் அதில் அரசியல் தலைவர்கள் அமர்ந்து கொண்டும் திண்டுக்கல் நகர் மத்தியில் வலம் வந்த ஒரு விஷயமானது இன்று பெரிய சர்ச்சைக்குள்ளாட ஒரு விஷயமாயிருக்கு. இந்த சிறுவனானவன் காமராஜர் சிலையிலிருந்து வத்தலக்குண்டு சாலையில் உள்ள திருமண மண்டபத்திற்கு சென்று அடையும் வரை ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவளவிற்கு இந்த சிறுவனானவன் இந்த சாரட் வண்டியை வந்து தள்ளி சென்று தந்தால் சாலையில் இருபுறங்களிலும் இந்த சாரட் வண்டியையும் காங்கிரஸ் தொண்டர்களும் மற்றும் பொதுமக்களும் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த சிறுவனை பணி செய்ய வைத்து அதில் அரசியல் தலைவர்கள் அமர்ந்து சென்ற இந்த ஒரு அவலமான விஷயம் வந்து பொதுமக்களிடையும் சமூக ஆர்வலர்களிடம் பெரும் மன வருத்தத்தை அடைந்திருக்கு. இதுபோல் அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் விழாக்களில் பள்ளி மாணவ சிறுவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு பணி செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்தின் மீதும் இந்த அரசியல் தலைவர்கள் மீதும் சமூக நல பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் நல அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக அமைந்துள்ளது. ஸ்ரீராம் சங்கர், அதே போல ஒரு சிறுவன் வந்து சாரட் வண்டியை தள்ளுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காரு. அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து நிர்வாகிகள் தரப்புல கே எஸ் அழகிரி தரப்புல வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதேனும் அறிவுரை வந்து வழங்கப்பட்டுச்சா அந்த சாரட்? இந்த சிறுவன் வந்து காலை 7 மணி முதலிருந்தே பழனிசாலையில் உள்ள தங்கும் விடுதியில் அவர் ஓய்வுக்காக இருந்த அந்த அறையில் காத்து கொண்டிருந்தால் திரும்ப அங்கிருந்து அந்த சாரட் வண்டியானது புறப்படவில்லை. காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அதற்கு பின்பாக தான் இந்த சாரட் வண்டி செல்லப்படும் என கட்சி நிர்வாகிகள் அறிவுறுத்தியிருந்தனர். அதன் பிரகாரம் அங்கு தங்கும் விடுதியில் இருந்து இந்த சாரட் வண்டியானது காமராஜர் சிலை அருகே காத்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த சிறுவன் தள்ள மேலிருந்து பார்த்த தொண்டர்களும் சரி கட்சி தலைவர்களும் சரி ஒரு சிறுவன் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் இந்த சாரட் வண்டியை தள்ளுகிறானே என்ற ஒரு ஈவு இரக்கம் கூட காட்டாமல் அந்த ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து அந்த சிறுவனானவன் இந்த வண்டியை தள்ளி செல்லவும் அந்த குதிரை கூட்டத்தில் ஓடும் பொழுது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டிலும் பணிபுரிந்த சம்பவம் வந்து மனவருத்தத்தை அளித்ததாலும் இந்த அரசியல் தலைவர்கள் அதை பார்த்து கொண்டுதான் சாரட் வண்டியில் பயணம் செய்தார்களே தவிர அந்த பயணுக்கு அறிவுறுத்தலும் கூறவில்லை, எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சங்கர்.